வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். இந்த வீடியோவில் ஒரு பிளவுஸ் எப்படி டிசைன் பண்ணலாம், பிளவுஸ்க்கு வந்து ஹேண்ட் எப்படி டிசைன் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சேம் பிளவுஸ்க்கு நான் பேக் நெக் எப்படி டிசைன் பண்ணுறதுன்ற வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஹேண்டு மட்டும் பார்ப்போம். இந்த பிளவுஸில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குது ஆல்ரெடி. ஸோ நாம் எதுவுமே ட்ரா பண்ண போகிறதில்ல, என்ன இமேஜ் இருக்கோ அதையே வந்து நம்ம என்லைட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த பார்டர் லைனை பொறுத்த வரைக்கும் மேலேயும் பார்டர் வருது, கொஞ்சம் கீழேயும் பார்டர் வருது இந்த பிளவுஸில் பாட்டம் பார்ட்டில். ஸோ அதில் இடையில வந்து இந்த மாதிரி கிளைகள்லாம் நிறைய இருக்குது, பிரான்ச்சஸில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் அண்டு ஒரு நிறைய வரிசையை அப்படியே வந்து பேரட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அது மேலே. ஸோ இதே பேட்டர்னாக தான் வந்து நாம் இப்போ ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ளவர் பார்ட் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். குந்தன் ஸ்டோன் தான், டூ டிஃப்ரெண்ட் சைஸில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சின்ன குந்தன் ஸ்டோன்ஸ் அப்புறம் கொஞ்சம் பெரிய குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து மாற்றி மாற்றி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸ்டிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது காயட்டும், அது காயிற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணிகிட்ருக்க வேணாம். ஏன்னா அடுத்தடுத்து ஒர்க் வந்து பண்ணால் தான் வந்து பிளவுஸ் வந்து சீக்கிரம் முடியும். ஸோ அதனால் நான் சைட் பை சைடாக வந்து இந்த பேரட் பாட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து நமக்கு ஆல்ரெடி இதிலே இருக்குது எம்போஸ்ட் டிசைன் மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படியே ஹைலைட் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி பேரட் அவுட்லைன் வந்து நான் ஜரி த்ரெட்டில் கொடுத்துக்கிறேன். சிங்கிள் லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து அவுட்லைன் மட்டும் நாம் ஃபுல்லாகவே அந்த பாட் எங்கெங்கே வருதோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். பேரட் வந்து அப்படியே பறந்து போகிற மாதிரி ஒரு மாதிரி உட்காந்துருக்கு. ஸோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நாம் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேரட் ஃபுல்லாகவே அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் இந்த கலர் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கனகாமர ரெட் கலர்னு சொல்லலாம். ஸோ அந்த கலர் தான், சாரி வந்து அந்த கலர் தான். ஸோ அதனால் சேம் கலர்லேயே வந்து நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு த்ரெட் கலரும் நாம் இதில் மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் சாரீக்கு வந்து மேட்ச் ஆகும். ஸோ பிளவுஸ் வந்து க்ரீனு கான்ட்ராஸ்ட் கலர், சாரீ ஃபுல்லாகவே வந்து ஒரு டொமேட்டோ ரெட்டு அந்த மாதிரியான ஒரு ரெட்டு கலர். ஸோ அதில் அந்த சேம் த்ரெட்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் வந்து நமக்கு நல்லா அழகாக இருக்கும் பிளவுஸ் நமக்கு ஸ்டிச் பண்ணி போடும்போது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த கிளைகள்லாம் இருக்கு இல்லையா பிரான்ச்சஸ், அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் செயின் ஸ்டிச் கொடுத்தே வந்து ரெட் கலர் டொமேட்டோ ரெட் சில்க் த்ரெட் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஸோ இது ஃபில் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இந்த அவுட்லைன் எல்லாமே ரிமைனிங் அந்த பிரான்ச் பாட் எல்லாமே வந்து நான் அந்த சில்க் த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு உள்ளே வந்து கேப்பில் வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ இது என்ன ஃபில் பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவே யோசித்து என்னால் என்ன அதில் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண முடியும்னே தெரியலை. ஏன்னா நமக்கு வந்து உள்ளே அவுட்லைன் கொடுத்துட்டு வெளியில் உள்ளே வந்து ஃபில்லிங் பண்ணணும்னா ஒரே மாதிரி சைஸ் வந்து ஈவனான ஷேப்பாக இருந்துச்சு, கொம்பு கொம்பாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே மாதிரி மெட்டீரியல் ஃபில் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த கார்னர்லலாம் வந்து கொஞ்சமாக வருது ஸ்பேஸ், அப்புறம் அங்கங்கே வந்து கம்மியாகுது, அப்புறம் அதிகமாகுது, இதே மாதிரியே வருது. ஸோ ஈவனாக இல்லை இல்லையா. ஸோ அதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறதுன்றது தெரியல. அப்புறம் நான் செயின் ஸ்டிச்சே ஃபுல்லாக அந்த சில்க் த்ரெட்லேயே கொடுத்து முடிச்சுக்கலாமான்னு பார்த்தேன். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பிரைட்டனாக தெரியும். ஸோ அதுவும் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா அந்த பிரான்ச்சஸுங்கும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ஃபுல்லாக ரெட்டாக இருந்துச்சுன்னா இப்போ ஃப்ளவர் பாட் லீஃப் பாட் அந்த மாதிரி நம்ம ஃபுல் கலரில் ஃபில் பண்ணும்போது அழகாக இருக்கும். இந்த மாதிரி கிளைங்கும் போது உங்களுக்கு அங்கங்கே இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி சில ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ அதிலலாம் வந்து நம்ம ரெட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்படி பளிச்சுன்னு தெரியும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்காது. ஸோ அதனால் அவுட்லைன் மட்டும் கொடுத்தா போதும்னு நினச்சிட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதாவது
ரெண்டு சுகர் பீட், அப்புறம் ஒரு வீட் பீட், அப்புறம் ரெண்டு சுகர் பீட், ஒரு வீட் பீட். அந்த மாதிரி வீட் பீட்னு கூட சொல்ல முடியாது, இது வந்து ஒன் சைடு குவிஞ்சிருந்துச்சுன்னா தான் வீட் பீட். இது பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து ஓப்பனாக சேமாக இருக்கும் அதோடய ஜாமெண்ட்ரி. அந்த பீட் எடுத்து தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை, ஸோ அர்ஜென்ட் ஒர்க்குன்றனால. ஸோ இந்த பேரட் பார்ட் ஃபில் பண்ணது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலை. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த பேரட் பாட்டை பொறுத்த வரைக்கும் கட் பீட், சுகர் பீட், அப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட், அப்புறம் லாங் ஃப்ரெஞ்ச் நாட், இந்த நாலு ஸ்டிச்சஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். கட் பீடை வந்து அந்த ஃபெதரோட மேல் பாட்டு இருக்கு இல்லையா சைடில் போகுதுல, அங்கேயும் அந்த வால் பகுதிக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே உள்ள அந்த ஃபெதர் பாட்டில் வந்துட்டு சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுக்கு கீழே வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணேன். அதுக்கு கீழே வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அந்த பாடி பாட்டை வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அது சைடில் உள்ள ரெண்டுக்கும் உள்ள கேப்பில் வந்து சுகர் பீட் தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் நெக் பார்ட்டில், அதாவது இந்த கழுத்து பகுதியில் ரெண்டு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு, அப்புறம் ஃபேஸில் வந்து டூ லைன் வந்து கட் பீட் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த மூக்கு பீக் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து சேம் ரெட் கலர் த்ரெட்லேயே வந்துட்டு ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் போட்டு விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான். இது எடுக்கிறதுக்கு எனக்கு ஆக்சுவலி டைம் இல்லை. இன்னொரு ஹேண்டு டிசைன் பண்ணும்போது நான் வீடியோ முடிஞ்சால் கவர் பண்ணுறேன், கவர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி இல்லைனா டேரெக்டாக பேக் நெக் போயிடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் தான், ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண ஸ்டிச்சஸ் தான், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பட் அதை வந்து அந்த குட்டியான மைன்யூட் பார்ட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றதான் நமக்கு வந்து இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அந்த குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணோம் இல்லையா, அந்த குந்தன் ஸ்டோன் சின்னது பெருசுமாக நம்ம ஸ்டிக் பண்ணோம், அதை சுற்றிலுமே ஃப்ளவர் மாதிரி வர மாதிரி ஜர்தோசி ஃபில் பண்ணிவிட்டு ஜர்தோசிக்கு அவுட்லைனாக சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்பயுமே வந்து நாம் ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்து விட்டுருவோம், அதுக்கப்புறமும் சுகர் பீட் கொடுக்கும்போது அது ஒரு அழகான ஃப்ளவர் மாதிரி அழகாகவே கிடச்சிது. ஸோ இது உங்களுக்கு பாதி வீடியோ தான் கவர் பண்ணியிருப்பேன் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றது, மீதி உள்ள பார்ட் வந்து கவர் பண்ணலை. முடிஞ்சதுன்னா நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஜஸ்ட்டு சின்ன, அதாவது நமக்கு ப்ளவுஸ்லேயே இருக்கிற பேட்டர்ன்ஸை வந்து எப்படி யோசித்து ஃபில் பண்ணலான்ற ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க, ஏன்னா நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. அந்த டவுட்ஸ் எல்லாமே வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், பட் ஆனால் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, வாட்ஸ்அப்பும் பண்ணுறீங்க. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கும். ஆன்சர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி நான் பழைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன், ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் எப்பயும் போல் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அகெயின் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இல்லையா, ஸோ அதனால தான். தேங்க்யூ.